and the translator belong to, you know, the large scale, belong to the same culture. So there is no problem with regard to, because we don't bring in cultural differences here. Suppose we translate a work written by an English man, by a Tamilian, we have to consider the cultural differences and several other differences, and we must be extremely careful to translate a work from one language into another. And as a great scholar, you know, I know well that the great scholar Victor could not have faced any difficulty in translating the work from English into Thai. And you know, I'm an ordinary man, you know, but I must congratulate the translator also. Thank you for the opportunity to be here. Thank you. அடுத்ததாக, அதாவது பயோடெக் சயின்டிஸ்ட் ஒருத்தைய ரகுமான் எனக்கு சீனியர் சார், அவர் அதிகமாக மறந்துட்டார் வந்து. அவர் சொல்லுவார், நாலேஜ் இஸ் த ஃபியூச்சர் கரன்சி அப்படிம்பார். நாலேஜ் இஸ் த ஃபியூச்சர் கரன்சி, ஐரோ டாலரு இந்தியன் டாலர்லாம் கிடையாது, நாலேஜ் தான் வேல்டுக்கு கரன்சி ஆனமா அப்படி சொல்லுவார். அப்படி வந்து உலகம் பூரா நம்ம ஐயா தக்கார் மாசு விக்டர் அவர்கள் அந்த நாலேஜை கரன்சியாக வச்சுக்கிட்டு பல்வேறு ஆய்வுகள்லாம் செஞ்சு 100 புக்கு கிட்டத்தட்ட எழுதியிருக்காங்க. அவர்கள் இந்த விழாவுக்கு வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. இந்த நூலை மொழிபெயர்த்தவங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால் தக்கார் ஐயா மாசோ விக்டர் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கின்றேன். இந்த அவையிலே அமர்ந்திருக்கின்ற சான்றோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற எனக்கு முன் உரையாற்றிய பேராசிரியர் பெருமக்களுக்கும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் திருமுறை வாரிதி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருமுறை கற்று ஓதி வருகின்ற என் அன்பிற்குரிய நண்பர் எமையாவன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகிறேன். இங்கே பேசிய நண்பர் நான் பல நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருப்பதாக கூறினார். அது இல்லை, என்னுடைய சிந்தனையில் தோன்றுகின்ற செய்திகளையே நூலாக்க என்னால் நேரம் போதவில்லை, அதற்கு எனக்கு நேரம் இல்லை. அந்த நிலையிலே நான் ஆங்கில நூல்களை மொழிபெயர்ப்பு செய்வதென்பது எனக்கு இயலாத ஒன்று. இரண்டு நூல்களைத்தான் நான் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறேன். ஒன்று த பிரீமியர் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் என்று தேவநேய பாவனர் அவர்கள் ஆங்கிலத்தில் எழுதிய ஒரே ஒரு நூல். அந்த நூலை பாவாணர் கோட்டத்து நண்பர்கள் தமிழில் நீங்கள் மொழிபெயர்த்து தர வேண்டும் என்று சொன்னார்கள். நான் இதுவரையில் பல நூல்களை எழுதியிருக்கிறேன். இந்த பாவாணருடைய ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்ப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட உழைப்பு, முயற்சி, மன அழுத்தம், களைப்பு இதெல்லாம் சொல்ல முடியாது. நான் எழுதிய நூல்களிலேயே
அதிக நாட்களை எடுத்துக்கொண்ட நூலும் அந்த நூல் தான். ஏனென்று சொன்னால், பாவாணருடைய ஆங்கில நடை ஆங்கில பேராசிரியர்களாலேயே புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த உரைநடை, அந்த ஆங்கிலேயருடைய நடைமுறையை காட்டிலும், அது ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் அந்த கிளாசிக்கல் ஸ்டைல் அவருடைய நூலில் இருக்கு. நான் அதை படித்து பார்த்து ஒரு சில வாரங்கள் சென்ற பிறகு, ஐயா இளங்குமரனார் அவர்கள் ஒரு நாள் என்னை தொடர்பு கொண்டு நூலை வாசித்தீர்களா, எப்படி இருக்கிறது என்று கேட்டார். ஐயா, புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் ஆங்கிலத்தில் பயன்படுத்திய பல சொற்கள் அதற்கு இணையான தமிழ் சொற்களை கண்டுபிடிப்பதிலே கடினமாக இருக்கிறது. அந்த சொற்களை கூட அவருடைய நூல்களிலிருந்து தான் எடுக்க வேண்டியிருக்கிறது. அவருடைய ஆங்கில புலமை என்னை வியக்க வைக்கிறது என்று நான் அவரிடம் கூறினேன். நான் கூறியதை பல இடங்களிலே அவர் பேசும்போது கூட குறிப்பிட்டிருக்கிறார். எனக்குரிய தமிழைப் போலவே ஆங்கிலமும் அந்த உரைநடை அதே முறையில்தான், லத்தீன், கிரேக்கம், ஆங்கிலம், ஐரோப்பிய மொழிகள் எல்லாம் அந்த ஏழு வாய்ப்பயங்களை செய்யப்படும் போது இந்த வகையில் தான் அந்த உலக மொழிகள் எல்லாம் இருக்கின்றன. அந்த வகையில் ஒரு மாறுபட்ட மொழி ஒன்று உண்டு என்று சொன்னால் அது எபிரேய மொழி. எபிரேய மொழியில் நாம் தமிழிலே பெயரை முன்னிறுத்தி ஒரு சொற்றொடரை அமைப்பது போல, எபிரேய மொழியிலே வினைச்சொல்லை முன்னெடுத்து அந்த சொற்றொடையை அமைப்பார்கள். அதுதான் அவர்களுடைய நடைமுறை. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், கடவுள் உலகத்தை படைத்தார் என்று நாம் தமிழில் எழுதுகிறோம். God created the world. ஆங்கிலத்திலும் அப்படித்தான் எழுதுகிறோம். இதே நடைமுறை தான். ஆனால் எபிரேய மொழியில் படைத்தார் உலகத்தை இறைவன் என்று இருக்கும். வினைச்சொல்லை முதற்சொல்லாக வைத்து தான் அந்த எபிரேய மொழியினுடைய விவிலியம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நடைமுறை கூட நமக்கு புதியவை அல்ல, நம்மோடு இருந்தது தான். கம்பர் கூட சொல்லுவார், கண்டேன் சீதையே. ஆக உலக மொழிகள் எல்லாம் நம்முடைய இலக்கண இலக்கிய நடைமுறைப்படி தான் இதுவரையிலே எழுதப்பட்டு வந்திருக்கின்றன. அதில் மாற்றுக்கருத்து ஒன்றும் இல்லை. இப்போ ஆங்கிலத்திலே பேராசிரியர் அவளுக்கு தெரியும், நவுன், ப்ரோனவுன், ப்ராப்பர் நவுன், அப்டிராக்ட் நவுன், இப்படி பல சொற்கள் பல இடங்களிலே அவர்கள் இலக்கணத்திலே சொல்வார்கள். இவற்றையெல்லாம் பாவாணர் பயன்படுத்தி எடுத்துக்காட்டுகள் மூலம் விளக்கி இருக்கிறார். அதிலே ஒரு இடத்திலே அவர் சொல்வார், ட்ரூத் அண்ட் ஆயில் டெஃபினெட்லி வில் கம் அப். அதாவது உண்மையும் எண்ணெயும் கீழே இருக்காது, எப்போதும் மேலே வந்துடும் என்பதுதான் அவருடைய கருத்து. இந்த மொழிபெயர்ப்பு என்பது சொல்லுக்கு சொல், ஒரு சொற்றொடருக்கு சொற்றொடர், அப்படியே இதை தமிழிலே கொண்டு வருவது அல்ல. அப்படி நீங்கள் செய்தால் அது படிப்பதற்கு ஒரு மகிழ்வை தராது. ஒரு 10 வரிகள் கொண்ட ஒரு பாரா, அதை படித்து
அந்த 10 வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளை உள்வாங்கி அதை வெளிப்படுத்தும் போது தான் அந்த மொழி மாற்றம் என்பது ஏற்படும். இப்போ அவர் பாவாளர் அவர்கள் உண்மையும் எல்லையும் மேலும் என்று அவர் எழுதியிருந்ததை, ஆங்கிலத்தில் எழுதியிருந்ததை நான் மெய்யும் நெய்யும் மேலும் என்று நான் எழுதினேன். இது வந்து இப்படித்தான் நம்முடைய மொழிபெயர்ப்புகள் இருக்க வேண்டுமே தவிர, அந்த நூலிலே சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் அப்படியே வரிக்கு வரி சொல்லுக்கு சொல் மாற்றி எழுதுவது என்பது ஒரு நல்ல மொழிபெயர்ப்பாக இருக்காது. என்னுடைய அருமை நண்பர் சிங்காரவரன் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தான் இந்த நூலை நான் அவருக்கு தமிழிலே மொழி மாற்றம் செய்து கொடுத்தேன். நானும் அவரும் 2019 சிங்கப்பூர் மலேசியா நாடுகளிலே இந்த தமிழ் பயணங்களை மேற்கொண்டோம். என்னுடன் வந்தார். ஏறக்குறைய 15 நாங்கள் சுற்றுப்பயணம் செய்தோம் சிங்கப்பூர் மலேசியாவில். அப்போது ஈப்போ என்ற நகரத்தில், மலேசியாவினுடைய வடக்கு பகுதியில் இருக்கு, அங்கு பேர் இந்த அறிமுக கூட்டம் அறிமுக செய்த அந்த நண்பர் அடிக்கடி எல்லோருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவருக்கு நல்லா தெரியும். நான் பேசும்போது குறிப்பிட்டேன், ஐயா தயவு செய்து இந்த மாலை வணக்கம் காலை வணக்கம் மதிய வணக்கம் எல்லாம் சொல்லாதீங்க, அது தமிழருடைய நடைமுறை இல்லை. தமிழருடைய நடைமுறை வணக்கம் என்பதுதான். என்ன இங்கிலாந்திலே பகல் எது இரவு எது என்று அவர்களுக்கு சில காரணங்களிலே தெரிவதில்லை. அதனால் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டிருக்கும் போது அந்த பொழுதை நினைவுபடுத்துவார்கள். குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் என்று அறிமுகப்படுத்துவார்கள். வணக்கம் என்பது ஒரு அழகான நல்ல தமிழ்ச்சொல். அது வண் என்ற மூலத்திலிருந்து விரிகிறது. வண் என்ற மூலம், வண் என்பதற்கு வளைவு என்று பொருள். அந்த வண் என்ற சொல்லிலிருந்துதான் வண்ணம் வந்தது. வண்ணம் என்பது வளைந்திருக்கிறதா என்று கூட நீங்கள் கேட்கலாம். வண்ணம் என்பதற்கு நீங்கள் நினைக்கின்ற பொருள் உண்மையில் இல்லை. வண்ணம் என்பது வானில் தோன்றுகின்ற வானவில்லை குறிக்கும். அதற்கு தான் வண்ணம் என்று பெயர். அது வளைந்து இருப்பதனால அதற்கு வண்ணம் என்று தமிழர்கள் பெயரிட்டார்கள். அந்த வானவில்லிலே பல வண்ணங்கள் தோன்றியதனுடைய அடிப்படையிலே பிற்காலத்தில் வண்ணம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டது. வண்ணம் என்ற சொல்லுக்கும் நிறம் என்ற சொல்லுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. நீங்கள் நிறம் என்பதும் வண்ணம் என்பதும் ஒன்று என்று நினைக்கக்கூடாது. வண்ணம் என்பது தற்காலிகமானது, அது கலைந்து போகக்கூடியது. நிறம் என்பது நிரந்தரமானது. அந்த சொல்லினுடைய வேறு, நிறம் என்ற சொல்லுக்கு வேறு நில், நிற்றல், எப்போதும் நிற்கிறது. அதனால்தான் அதற்கு நிறம் என்று பெயர். அந்த சொல்லை ஒரு எழுத்தை மாற்றினால் கூட தமிழிலே பொருள் மாறும். தமிழர்கள் எல்லாம் அந்த காலத்தில் அறிவியல் சார்ந்த சிந்தனையோடு தான் இந்த சொற்களை எல்லாம் உருவாக்கியிருக்கிறார்கள்.
அண்மையில் கூட ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார், இறைச்சி என்பதற்கு இடையினம் போடுவதா வல்லினம் போடுவதா என்று கேட்டார். நாம் உண்ணுகின்ற அந்த இறைச்சிக்கு இடையினம் போட வேண்டும். இறை என்பது உண்ணுகின்ற ஒரு பொருள், பறவை கூட இறை தேடுகிறது என்று தான் நாம் சொல்றோம். இறைச்சி என்பதில் வல்லினம் போடும்போது அது இறைவனுக்கு படைக்கப்படுகின்ற விலங்கு, ஆடு கோழி இதையெல்லாம் வெட்டி நாம் இறைவனுக்கு படைக்கின்ற அந்த பொருள் தான் இறைச்சி வல்லினம். ஏனால் அது இறைவனை சார்ந்தது. இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் தமிழில் வந்து ஆழ்ந்த பொருள் உண்டு. தொல்காப்பியர் வந்து தமிழில் எல்லா சொற்களும் பொருள் குறித்தனவேன்னு சொல்கிறார். நமக்கு பல சொற்களுடைய பொருள் தெரியல. தெரியாததனுடைய அடிப்படையிலே எது தமிழ் சொல் எது பிறமொழி சொல்னு தெரியல. பேராசிரியர்கள் கூட தமிழ் சொல்லை பிறமொழி சொல்னு சொல்கிறாங்க, சமஸ்கிருத சொல்னு சொல்கிறாங்க, சமஸ்கிருத சொல்லை தமிழ் சொல்னு சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுகின்ற ஓவிய சாமிநாதையர், அவர் தமிழ் தாத்தா இல்லை அவர் தெலுங்கு தாத்தா. பிராமணர்களும் பிறமொழியாளர்களும் அவரை தமிழ் தாத்தா என்று போற்றிவிட்டார். அவர் ஒரு 52 சொற்களை தன்னுடைய குறுந்தொகை என்ற விளக்க உரை நூலில் எழுதி இவையெல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்தவை, இவையெல்லாம் சங்க இலக்கியங்களில் இருக்கிற சொற்கள், இவையெல்லாம் சமஸ்கிருதத்திலிருந்து தமிழுக்கு வந்தவை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த 52 சொற்களும் எவ்வாறு தமிழ் மூலத்தில் தமிழ் வேரிலிருந்து தோன்றின என்பதை தமிழும் சமஸ்கிருதமும் என்ற நூலிலே நான் விளக்கியிருக்கிறேன். முகம், மூக்கு, முத்து இதெல்லாம் சமஸ்கிருத சொல் என்று சாமிநாதையர் எழுதுகிறார். சாமிநாதையருக்கு தமிழ் சொல்லினுடைய மூலமோ வேறோ எதுவும் தெரியாது. அவரை நாம் பெரிய தமிழறிஞர் என்று போற்றி கொண்டிருக்கிறோம். இப்படி இந்த நாகசாமி என்பவர் ஒரு பிராமணர். அவர் அண்மை காலம் வரையில் அந்த தொல்லியல் துறையில் தமிழர்களை இந்த திராவிட அரசு நியமிப்பதே இல்லை. தமிழர் அல்லாதவர்களைத்தான் இந்த தொல்லியல் துறையில் இயக்குநராக நியமிப்பார். ஏனென்றால் அவர்கள்தான் இந்த தமிழினுடைய வரலாற்றை வெளியே கொண்டு வர மாட்டார்கள். பாராட்டுக்கு அருகிலே ஒரு இடத்துல ஒரு வாரம் தோண்டப்பட்ட அந்த அகழ்வாய்வை வந்து பார்த்த இந்த நாகசாமி உடனே அதை மூடும்படி கட்டளையிட்டு போனார். இன்னும் அந்த பழம் அப்படியே இருக்கு. ஆக தமிழினுடைய பகைவர்கள் யார் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். ஆரியம் நமக்கு கடும் பகை. இந்த ஆரியத்தோடு இணைந்த திராவிடம் என்பதும் நமக்கு கடும் பகை. இதை தமிழர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் கடந்த ஜனவரி பிப்ரவரி 2 மாதங்களும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டேன். அங்கே வாழ்கின்ற அந்த பழங்குடி மக்கள் எந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள், இந்த மக்களுக்கும் உலகில் உள்ள வேறு இனங்கள் ஏதாவது ஒன்றிற்கும் தொடர்பு உண்டா
இவற்றை பற்றி எல்லாம் ஆய்வு செய்வதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் அங்கு சென்று அந்த பழங்குடியினரை சந்தித்து பல இடங்களில் சந்தித்து அந்த பழங்குடியினர் பற்றி எழுதிய நூலாசிரியர்களை சந்தித்து அந்த பழங்குடியினரோடே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அறிஞரை கூட சந்தித்து விவரங்களை எல்லாம் திரட்டினேன். நியூசிலாந்தினுடைய வடப்பகுதி, நியூசிலாந்து என்பது வெள்ளைக்காரர்கள் வச்ச பேர், வடப்பகுதிக்கு மா ஓரி என்று பேர், ரெண்டு பேர் நல்ல சமைச்சல். தென்பகுதிக்கு தெங்கு என்று பொருள், பேர் தெங்கு, ரெண்டுமே நல்ல சமைச்சல். தெங்கு என்றால் தென்னிசை என்று பொருள். இந்த தெங்கு என்ற சொல்லிலிருந்து தான் தென்னை வந்தது. தென் ஐ, தெற்கு திசையில் மிகுதியாக வளர்கின்ற மரம் என்பதால் அதற்கு தென்னை என்று பொருள் பெயர். இந்த மாவோரி மக்களை சந்தித்த போது பல நடைமுறைகளில் அவர்கள் தமிழோடு தொடர்பு கொண்டிருப்பதை என்னால் அறிய முடிந்தது. அவர்களெல்லாம் எந்த காலத்திலே இங்கே குடியேறினார்கள் என்று யாருக்கும் தெரியல. நாம் திடீரென்று ஏதாவது ஒரு விபத்து நடக்கக்கூடாது ஒன்று நடந்து விட்டால் ஐயோ அம்மா அப்பான்னு கத்தோம். வெள்ளைக்காரன் ஓ மை காட் அப்படிங்கிறான். இந்த மாவோரி மக்கள் இந்த இடர்பாடான காலத்தில் சிவா மா சிவா என்று கத்துகிறார்கள். சிவா என்றால் யார், மா சிவா என்றால் பொருள் என்ன என்று அவர்களை கேட்கும் போது எங்களுக்கு தெரியாது. தெரியவில்லை என்று சொல்கிறார்கள். இப்படி ஏராளமான தமிழ் சொற்கள் அவர்களுடைய மொழியிலே பின்னே படைந்து கிடப்பதை ஆஸ்திரேலியாவிலும் ஐரோப்பாவிலும் உள்ள பல அறிஞர்கள் சென்று பார்த்து அவர்களுடைய வாழ்க்கை முறையை எழுதியிருக்கிறார்களே தவிர அவர்கள் எந்த இனத்தோடு உலக இனத்தோடு தொடர்புடையவர்கள் என்று அவர்கள் இதுவரையிலே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு சிலர் இந்த ஆஸ்திரேலிய மக்கள் தென்னிந்தியாவிலிருந்து வந்தவர்கள், இலங்கையிலிருந்து வந்தவர்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். எந்த காலத்தில் வந்தார்கள், எப்போது வந்தார்கள், அதை பற்றிய செய்திகள் எதுவும் இல்லை. பாவாணர் அடிக்கடி சொல்லுவார், தமிழை ஆய்வு செய்தவன் முன்வருபவன் ஒருவன் அவன் தமிழ் தாய்க்கும் தமிழ் தந்தைக்கும் பிறந்த தமிழனாக இருந்தால் மட்டுமே தமிழ் மொழியை ஆய்வு செய்ய முடியும். எங்கிருந்தோ அந்த வெள்ளைக்காரன் யாரோ சொல்லிக் கொடுத்த தமிழை வைத்து ஆய்வு செய்து இதுதான் ஆய்வு நூல் என்று சொல்லிக் கொண்டு போனால் அதையும் தமிழர்கள் ஏற்றுக்கொண்டு அதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை எவ்வளவு கேவலமானது! தமிழை பற்றி அறிவதற்கு, தமிழ் சொற்களை பற்றி அறிவதற்கு உள்ள தமிழ் அறிவு அவர்களிடம் இருக்கிறதா? நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கும்போது இந்த அலைபேசியை ஒலித்து நல்ல தூக்கத்தில் இருந்தேன். இரவு மணி 1, இந்த நேரத்தில் நம்ம யார் அழைக்கிறார்கள் என்று பார்க்கும்போது காமராஜ் என்று வந்தது. காமராஜ் என்பவர் மேனாள் அகர முதலிய திட்டக்குழுவில் இயக்குநராக இருந்து ஓய்வு பெற்றவர். ஐயா, நான் ஆஸ்திரேலியாவில் இருக்க மணி 1:30 ஆகுதுன்னு சொன்னேன். மன்னிச்சுக்கீங்க, நீங்கள் ஊரில் இருக்கிறீங்கன்னு நினச்சிட்டு நான் பேசிட்டேன்.
சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் ஒரு 20 பேர் உங்களை சந்திக்க விரும்புகிறார்கள், அந்த செய்தியை சொல்லத்தான் உங்களை அழைத்தேன் என்று சொன்னார். நான் தமிழ்நாடு வந்த பிறகு உங்களோடு தொடர்பு கொள்கிறேன் என்று நான் சொன்னேன். இந்த பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் ஏன் நான் அதை பிஹெச்டி என்று அழைத்து கூறுகிறேன் என்று சொன்னார், முனைவர் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. திருவள்ளுவர் நல்லதொரு தகுதியான சொல்லை அவர் குறளிலே பதிவு செய்திருக்கிறார், அதுதான் தக்கார். தக்கார் தகவிலார், தகவு இலார், ஒன்று இல்லாதவன். தக்கார் என்கிறவன் அந்த துறையிலே முழுமை பெற்றவன். இவங்க ரெண்டு பேரை எப்படி அடையாளம் காண்பது என்றால் அவங்க விட்டு போன செய்திகளை பாருங்கள் தெரியும்ங்கிறார். தக்கார் என்ற சொல்லு கிரேக்க மொழியிலே தொக்தேர் என்றும் லத்தீன் மொழியிலே தொக்தோர் என்றும் ஆங்கிலத்திலே டாக்டர் என்று வருகிறது. டாக்டர் என்ற சொல் தக்கார் என்ற சொல்லினுடைய திரும்பு அது. ஏன் அதை தக்கார் என்றே நீங்கள் அந்த பட்டத்தை கொடுக்கலாமே, முனைவர் என்று கொடுக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே முனைவர் என்றால் முனைந்து கொண்டிருக்கிறவர், இன்னும் முழுமை பெற்றவர் அல்ல என்று நான் கருதுகிறேன். ஒரு பேராசிரியர் என்னிடம் சொன்னார், முனைவர் என்ற சொல்லை தொல்காப்பியர் பயன்படுத்தி இருக்கிறார், ஆகவே அதை குறை சொல்லக்கூடாது என்ன. தொல்காப்பியரே ஆனாலும் அவர் எழுதியிருந்தது தவறாக இருந்தால் தவறு தவறுதான். என்னுடைய தொல்காப்பிய சிந்தனையிலே தொல்காப்பியர் என்னென்ன தவறு செய்திருக்கிறார் என்பதை நான் பதிவு செய்திருக்கிறேன். அவை நடராஜன் அவர்கள் கூட கேட்டார் அப்படின்னா தொல்காப்பியரோட பெரிய வளர்ந்தார். பாவாணர் கூட அடிக்கடி சொல்லுவார், தொல்காப்பியர் சில பிழைகளை செய்து விட்டார் என்று சொல்லுவார். இதெல்லாம் கற்றறிந்த பேராசிரியர்கள் அதை சீர்தூக்கி பார்த்து அதை சரி என்றோ தவறு என்றோ சுட்டிக்காட்ட முன்வருவதில்லை. தொல்காப்பியர் சொன்னதெல்லாம் சரிதான், சங்க இலக்கியங்களில் சொல்வதெல்லாம் சரிதான் என்று குருட்டுத்தனமாக அவற்றை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு ஆய்வு மனப்பான்மை அல்ல. தொல்காப்பியத்திலும் எனக்கு கருத்து மாறுபாடுகள் உண்டு, சங்க இலக்கியங்களிலும் கருத்து மாறுபாடுகள் உண்டு, பாவாணர் குறிப்பிலே கூட எனக்கு கருத்து மாறுபாடுகள் உண்டு. நான் என்னுடைய சிந்தனையில் தோன்றுகின்ற செய்தியை அந்த சொல்லை நான் விரிவுபடுத்தி எழுதுகிறேன். அதற்கு பாவாணர் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் என்பது உண்மை. பாவாணர் தான் இந்த சொல்லாய்வை கண்டுபிடித்தார் என்று ஒரு 2-3 ஆண்டுகள் நான் நம்பிக்கொண்டிருந்தேன். பின்னர் நல்லூர் ஞானப்பிரகாச அடிகளாருடைய நூலை படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் மிக அழகாக தமிழினுடைய தொன்மையை பற்றி விளக்கியிருக்கிறார். உலக மொழிகளோடு தமிழை அவர் ஒப்புமைப்படுத்தி காட்டியிருக்கிறார். அல் இல் உல் எல் அல் இல் உல் எல் இந்த நான்கும் தான் தமிழினுடைய அடிப்படை வேர்கள் என்று ஞானப்பிரகாசர் பதிவு செய்திருக்கிறார்.
அவர் காலத்திலே வாழ்ந்த மாகரல் கார்த்திகேய முதலியார் இயல் என்பதுதான் தமிழினுடைய முதல்வர் என்று அவர் பதிவு செய்கிறார். நம்முடைய காலத்தில் வாழ்ந்திருந்த பாவாணர் அவர்கள் உள் என்பதுதான் தமிழினுடைய முதல்வர் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். என்னுடைய கருத்து அல் இல் எல் உல் இந்த நான்குமே தமிழினுடைய அடிப்படை வேர்கள் என்பது என்னுடைய கருத்து. அல் என்பதற்கு இருட்டு என்று பெயர், இரவு என்று பொருள். எல் என்பதற்கு பகல் என்று பொருள். இந்த உலகம் முதல்ல பேரண்டம் எப்படி இருந்தது? எல்லோரும் சொல்லுகிறார்கள், எல்லா சமயங்களும் சொல்வது இருட்டாக இருந்ததுன்னு சொல்லி அதைத்தான் அல் என்று நம் தமிழர்கள் கொடுத்தார்கள். அல் என்பது கண்ணுக்கு தெரியாதது, காட்சிக்கு புலனாகாதது, அதுதான் அல். ஆ என்ற சொல்லுக்கு தொடக்கம் என்று பொருள் தமிழில். இன் த பிகினிங், ஜெனசிஸ் ஆ என்ற நடிலுக்கு தொடக்கம் என்று பொருள் தமிழில். இப்போ இந்த அல் ஆ ரெண்டையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். அல்லாஹ் என்பது நல்ல தமிழ் சொல், அது அவர்களுக்கு தெரியல. அதனுடைய பொருள் கடவுள் கண்ணுக்கு தெரியாதவன், காட்சிக்கு புலனாகாதவன், யாராலும் பார்க்க இயலாதவன் என்று பொருள். அதான் அந்த அல்லாஹ் என்ற சொல்லுக்கு பொருள். அது தமிழ் பொருளை கொண்ட சொல். பேராசிரியர் காமராஜ் அவர்கள்ட்ட கேட்ட செய்தியின்படி ஒரு இரண்டு மாணவர்கள் என்னிடம் பேசினாங்க. அதில் ஒரு மாணவர் த நைட்டி என்ற ஒரு உடை இருக்க, இதை தமிழில் எப்படிங்க சொல்கிறதுன்னு கேட்டார். அது நீங்களே சொல்லி கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் தம்பி அப்படின்னா. இப்போ நான் என்னுடைய நண்பர்கிட்ட இரவி என்ற சொல்ல நான் சொன்னேன். ஏன்னா அது இரவு நேரத்தில் உடுத்துறதுனால அதுக்கு இரவின்னு சொல்லலாம் என்று நான் சொன்னேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னார். நான் சொன்னேன், இரவி என்பதற்கு ஏற்கனவே தமிழில் ஒரு பொருள் இருக்கு. இரவி என்றால் சூரியன். இரவை அவன் விரட்டுவதனால அவனுக்கு இரவின்னு பேர். அந்த ஈனாவை எடுத்துட்டு சமஸ்கிருதத்தில் ரவின்னு சொல்லிட்டாங்க. மற்றொரு பையன் சொன்னான், ஐயா அது இருக்கிற இரவு நேரத்தில் தான் போட்டுக்கிறோம், இருட்டின்னு சொல்லலாமான்னு கேட்டான். ஏன்னா அந்த நைட்டிங்கிற சொல்லோடு அந்த ஓசை ஒலி ஒத்து வர்றதுனால இருட்டின்னு சொல்லலாமான்னு கேட்டான். நான் இது எதற்கு சொல்கிறேன்னா, எப்படியெல்லாம் மாணவர்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவிப்பதற்காக நான் இந்த நிகழ்வை உங்களுக்கு சொல்கிறேன். தமிழில் பெரும்பாலும் ஒற்றை சொல் தான் இருக்கும். ஒரு பொருளை குறிப்பதற்கு ஒரு சொல் தான். தவிர்க்க இயலாத இடத்துல ரெண்டு சொல்லை இணைத்திருப்பாங்க. அப்படித்தான் உங்களுக்கு தாமரை என்ற ஒரு சொல். தாமரை என்பது ரெண்டு சொல், ஒரு சொல் அல்ல. தாமம் என்றால் சிவப்பு, அரை என்றால் அந்த கொடி. அரை என்பதற்கு கொடி என்றும் பொருள் இருக்கு, ஆடை என்றும் பொருள் இருக்கு. வெயில் காலத்தில் நம்ம கோட்டு சூட்டு பேண்ட்டு டை இதெல்லாம் கட்டிக்கிறது இல்லை, சும்மா இடுப்பில் ஒரு சுண்டை போட்டுக்கிட்டு கட்டிக்கிட்டு படுத்து தூங்குவோம். சிறிய அறை
அதாவது சின்ன ஆடை, அந்த சிறிய ஆடையை நாம் அந்த வெப்ப காலத்திலே பயன்படுத்துவதனால அதற்கு சிற்றறை என்று பெயர். அந்த காலத்தில் படம் ஓவியம் வரைவதற்கு துணியைத்தான் பயன்படுத்தினாங்க. இந்த ஆடை என்ற பொருளிலே சிற்றறை என்ற சொல் வருவதனால அந்த படத்தை சித்திரம் என்று சொன்னாங்க. ஆக சிற்றறை என்பதுதான் நீங்கள் சித்தரையாக குறைந்த ஆடையே அழிகின்ற மாதம் என்று அதற்கு பொருள். அந்த வகையில் அழு என்பது இரவு, இந்த உடைய அறை என்பது ஆடை. ஆகவே நீங்கள் சொல்கிற அந்த நைக்கிய அல்லறை என்று சொல்லலாம் என்று என்னுடைய கருத்தை பதிவு செய்த இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு சொற்கள் சரியெனப்பட்டால் சிந்தித்து சொல்லுங்கள், ஏற்றுக்கொள்வோம். நம்மை பொறுத்தவரையில் ஐரோப்பிய மொழியிலோ பிற மொழிகளிலே காணப்படுகின்ற சொற்களை நாம் தமிழில் கொண்டு வரும்போது நம்மிடம் ஏராளமான சொல்வளம் இருக்குது. சங்க இலக்கியம் தொல்காப்பியத்தில் ஏராளமான சொற்களும் இருக்கு. அந்த சொற்களை நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம், அதை புதுப்பிக்க தவறிவிட்டோம். உலகிற்கு முதல் முதல் நாட்காட்டியை அறிமுகம் செய்தவன் தமிழன்தான். தமிழன் அறிமுகம் செய்த நாட்காட்டி தான் இன்று உலகம் முழுவதும் பின்பற்றப்பட்டு வருது. இது பற்றி விளக்கமாக சொன்னால் ஐயா நிறைவுரையாற்ற இருக்கிறார். அவருடைய உரைக்கு நான் நேரத்தை எடுத்துக்கொள்வது சரியில்லை என்ற காரணத்தினால சிங்காரவேலன் அவர்களை பற்றி இந்த நூலை பற்றி ஒரு சில சொற்களோடு என்னுடைய உரையை முடிக்கலாம் என்று கருதுகிறேன். வேளாண்மை துறையில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே பட்டம் பெற்றவர், வங்கியிலே அதிகாரியாக பணியாற்றியவர். தமிழுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அதாவது பணி தொடர்பு இல்லை. தமிழ் தமிழராக பிறந்ததனால் தமிழ் தொடர்பு உண்டே தவிர அந்த பணி தொடர்பு அவருக்கும் தமிழுக்கும் இல்லை. இதற்கிடையே வந்து வட மாநிலங்கள்லாம் போய் பணியாற்றியிருக்கார். இந்த நாகசாமி இத்தகைய நச்சு கருத்துக்களை வெளியிட்டதும் பொங்கி எழுந்தார். இதற்கு மறுப்பு தெரிவிக்க யாரும் முன்வரவில்லையே என்று வருத்தப்பட்டார். தமிழ் பேராசிரியர் மன்னிக்கணும், இன்று இருக்கிற தமிழ் பேராசிரியர்கள் எல்லாம் அந்த 1ஆம் தேதியை தான் எதிர்பார்த்துருக்கிறாங்களே தவிர தமிழ் எட்டேடு கட்டு போனால் என்ன என்ற நிலைக்கு அவர்கள் வந்துவிட்டார்கள். தமிழர்களுக்கு இன்றைக்கு தமிழ் பாட நூலில் தமிழை சிறுமைப்படுத்துகின்ற நச்சு கருத்துக்களை எல்லாம் புகுத்தி விட்டார்கள். இந்த புலவர் வகுப்பு வித்வான் பண்டிதர் இதெல்லாம் போயிட்டு இவர்கள் காலத்தில் ஓரளவுக்கு தமிழை வளர்த்தாங்க. கிபி 13ஆம் நூற்றாண்டு வரையில் தமிழ் தமிழருடைய கையில் தான் இருந்தது. 13ஆம் நூற்றாண்டிலிருந்து ஒரு 300-400 ஆண்டுகள் பிராமணர் கைக்கு போயிட்டது. 1735 பேரரசியை சந்தா சாஹிப் கொன்று அந்த நாயக்க அரசுக்கு ஒரு முடிவு கட்டினான். அதன் பின்னர் தமிழ் வந்து புள்ளமார் கைக்கு போயிட்டுது.
ஏறக்குறைய 250 ஆண்டுகள் இந்த தமிழை வளர்த்தவர்கள் இந்த வேளாளர் என்று சொல்லக்கூடிய புள்ளமார்கள் தான். அதில் குறிப்பிடத்தக்கவர் மீனாட்சி தாமரை. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இந்த பட்டியலில். இந்த கந்தசாமி பிள்ளையை பற்றி கூட ஐயா சொன்னாங்க. அவர் எழுதிய நூல் அருமையான நூல். 20வது நூற்றாண்டு தொடக்கம் வரையில் கூட இந்த புள்ளமார் கையில் தான் தமிழ் இருந்தது. மறைமலை அடிகள் அதற்கு இன்னும் ஒரு தூக்கத்தை தூக்கி தமிழை நிறுத்தினார். பாவாளர் காலத்துக்கு பிறகுதான் தமிழ் பரவலான சமூகங்களின் கைகளுக்கு வந்தது. தமிழுக்கு நாங்கள் தான் கஸ்டோடியன் என்று யாரும் இன்றைக்கு சொல்லிக்கொள்ள முடியாது. எல்லா சமூகங்களிலும் தமிழை ஆய்வு செய்கின்றவர்கள் இன்றைக்கு புறப்பட்டு விட்டார்கள். எனக்கு என்ன ஒரு வருத்தம் என்றால், இது போன்ற தமிழ் கூட்டங்கள் பலவற்றை ஐயா கூட கண்டிருப்பார், பேசியிருப்பார். ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களைத்தான் இங்கே நான் எதிர்வே காண முடிகிறத தவிர, இளைஞர்களை ஏன் இன்னும் இந்த தமிழ் ஈர்க்கவில்லை என்ற கேள்வி என்னுள் எழுந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆகவே இந்த அறக்கட்டளை அடுத்தடுத்து நடைபெற இருக்கின்ற கூட்டங்களிலே இளைஞர்களை ஈர்க்கும்படியான நடைமுறைகளை பின்பற்றி அவர்களை அழைக்க வேண்டும் என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொண்டு இங்கே எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பளித்த என்னுடைய நண்பர் அவர்களுக்கும் இந்தாரவரனார் அவர்களுக்கும் இந்த குழந்தை அது ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த கும்பகோணத்தை பற்றி, இந்த கும்பகோணம் என்ற சொல்லு வந்து மராட்டியர் காலத்துலலாம் வந்து பல்லவர்களுடைய மேற்கு எல்லை இந்த ஊர் தான். பல்லவ அரசனுடைய மேற்கு எல்லை இந்த ஊர் தான். இதை அவர்கள் குடமுக்கு என்று அழைத்தார்கள். குடம் என்றால் மேற்கு, மூக்கு என்றால் மூளை. இந்த குடமூக்கு என்று பல்லவர்கள் அழைத்த இந்த ஊர், அதே போல அவர்கள் ஒரு வாயிலை பக்கத்தில் அமைத்தார்கள். அதற்கு குடவாயில் என்று பெயர் வைத்தார்கள். ஆக குடம் என்பது மேற்கு, குளம் என்பது கிழக்கு. இந்த குடவாயில் என்பதை இந்த குடம் என்று, அதாவது இந்த நீர் கலம் என்ற பொருளிலே அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு கும்பம் என்று அவர்கள் கூறினார்கள். கும்பம் என்றால் மண்குடம். அந்த கோணம் என்பது தமிழ் சொல் தான். ஆக கோணம் என்ற சொல்லை அப்படியே எடுத்துட்டு கும்பகோணம் என்று வைத்தார்கள். ஆகவே இந்த ஊரினுடைய பழைய பெயர், கல்வெட்டுகளிலே இருக்கிற பெயர் குடமூக்கு. குடமூக்கு என்பதற்கு மேற்கு மூலை என்றுதான் அதற்கு பொருள். ஆகவே இந்த குடந்தையில் இருக்கிற நண்பர்களுக்கு, உங்களுடைய நண்பர்களுக்கு முடிந்தால் இந்த விளக்கத்தை சொல்லுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய நூலாசிரியர் சிங்காரவேலு ஐயா அவர்களுடைய நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெரியோர்களே, சான்றோர்களே, நண்பர்களே, சகோதரிகளே, இங்கே மிகச்சிறப்பாக மொழிகள் ஆய்வோடு இந்த நூலை தமிழாக்கி தந்த ஐயா தக்கார் மாசூர் விட்டர் ஐயா அவர்கள் உரையாற்றுகிறார்கள். ஐயா அவர்களே, அதுபோல் இங்கே நம்முடைய
அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர் ஐயா முத்துராமன் அவர்கள் உரையாற்றி இருக்கிறார்கள். அவர்களே பேராசிரியர் சத்தியமூர்த்தி ஐயா அவர்களே, ஐயா இறைநெறி இமயவன் அவர்களே, ஐயா இறைநெறி இமயவன் அவர்கள் தான் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தலைமர் தலைவரை அழைக்கிற காலம் போய் இப்போ ஒருங்கிணைப்பாளர் தனியாக அவர்கள் வந்ததுனால தலைவர் வந்து சம்பிரதாய தலைமையாக பொதுவாக போயிடுச்சு. தலைவர் ஐயா இமயமன் அவர்களே, நன்றி உரை நவில இருக்கின்ற ஐயா தனசேகரன் அவர்களே, இந்த நூலை திருக்குறள் சாத்திரங்களின் வழிநூலா நாகசாமியின் திசை திருப்பல் நூலுக்கு மறுப்பு என்ற சிங்காரவர்களுடைய இந்த நூலை வெளியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துள்ளேன். இந்த நூலை நான் வெளியிட அம்மா தவமணி அவர்கள், தவமணி ராஜாங்கம் அவர்கள் பெற்றுக்கொண்டது என்னை பொறுத்தவரையில் ஒரு அரிய முயற்சி. ராசாங்கம் அவர்கள் துடிப்பாக தமிழ் தேசிய களத்திலே செயலாற்றியவர், காலமாகிவிட்டார்கள். அவரோடு நெருக்கமாக தோழமையும் உறவும் வைத்து பழகி கொண்டிருந்தோம். அடிக்கடி அவர்கள் இல்லத்துக்கு செல்வோம். அம்மா தவமணி அவர்கள் அன்பாக உபசரிப்பார்கள். அவர்களும் ஆசிரியர் பணியிலே, தலைமை ஆசிரியர் பணியிலே இருந்து கொண்டு இல்லத்தையும் சிறப்பாக கவனித்துக் கொண்டு வருகின்ற விருந்தினர்களை உபசரித்து அவர்களோடு அறிவாற்றலோடு உரையாடக்கூடிய திறமையை பெற்றவர் தேவமணியம் அவர்கள். அப்படி பல பேரோடு தொடர்பு கொண்டு இயக்கங்கள் நடத்தியவர் குருவு ராசாங்கம் அவர்கள். பல ஆண்டுகளுக்கு பிறகு அம்மா அவர்களை கொண்டு சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. ஐயா சிங்காரவேல் அவர்களை முருகு ராசாங்கம் அவர்கள் இல்லத்திலே சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு நேரில் பார்த்தவுடன் தான் ஏற்கனவே பார்த்த முகம் போல் இருக்கிறது என்று தெரிந்ததே தவிர யார் என்ன பேர் என்பது அப்போது அது நினைவில்லை. ஐயா அவர்கள் தொலைபேசியிலே பேசித்தான் அறிமுகம் செய்து கொண்டார்கள். இந்த நூலை முருகு ராசாங்கம் அவர்களுக்கு தான் காணிக்கையாக்கிறார். இந்த நூலை முருகு ராசாங்கம் அவர்களுக்கு காணிக்கையாக்குவார் சிறப்பு. இந்த நூலில் நாகசாமி என்பவர் திருக்குறள் சமஸ்கிருத சாஸ்திரங்களிலிருந்து மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு சுருக்க பதிப்பு என்று அவர் எழுதியிருக்கிறார். அதான் தலைப்பு. ஐயா கொஞ்சம் விக்டர் ஐயா கொஞ்சம் நாகரிகமாக தலைப்பு விட்டுட்டாங்க. எக்ஸ்கொரியேட்டி நாகசுவாமிஸ் திருக்குறள் அண்ட் அப்ரீஜ்மெண்ட் ஆஃப் சாஸ்திராஸ். எக்ஸ்கொரியேட்டிவ்னா தோல் உரிக்கிறதுன்னு அர்த்தம். முத்துராமன் அவர்கள் அங்கே பேசினார்கள். சொல் அவர் பேசும்போது இதை குறிப்பிட்டார். கடுமையான சொல், சொல்ல வேண்டிய சொல்லுதான் என்று சொன்னார். எக்ஸ்கொரியேட்டிங் எக்ஸ்கொரியேட்டிங் என்றால் தோல் உரித்தல். அது டிக்ஷனரி ஆக்ஸ்போர்ட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். சென்னை பல்கலைக்கழகம் வெளியிட்ட ஏசி செட்டியார் டிக்ஷனரியும் பார்க்கலாம். தோல் உரித்தல், நாகசாமியின் கருத்துக்களை தோல் உரித்தல் என்ற பொருளில் தான் எக்ஸ்கொரியேட்டிங் என்று ஆத்திரத்தோடு பேர் வைத்திருக்கிறார்கள். அதற்கான அந்த விளக்கம் கொடுத்த என்னென்ன வகைகளில் இந்த நாகசாமி இந்த வேலைகளை செய்திருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். முன்னுரையிலும் சொல்கிறார். எடுத்து திருக்குறள் போட்டு அதுக்கு நாகசாமி எழுதின விளக்கம், சமஸ்கிருதத்திலிருந்து எங்கே எடுத்தார்னு நாகசாமி எழுதினதெல்லாம் அங்கங்கே விளக்கியிருக்கிறார் அந்த நூலில்.
நாகசாமியின் புரட்டுகளுக்கு திரு சிங்காரவேலு சாட்டையடி கொடுத்துள்ளார். யார் சொல்றது? நம்ம ஐயா விக்டர் ஐயா அறிந்துரை வழங்கியிருக்கிறார்கள், அதாவது முன்னுரை வழங்கியிருக்கிறார்கள். நாகசாமியின் புரட்டுகளுக்கு திரு சிங்காரவேலு சாட்டையடி கொடுத்துள்ளார். மொழியால் வளமையுடன் வாழ்கின்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் பேராசிரியர்களாக, தமிழ் அறிஞர்களாக, தமிழில் நிறைய நூல் போட்டு பொருளீட்டக்கூடியவர்களாக வாழ்கின்றவர்களைத்தான் குறிப்பிட்டார் ஐயா. மொழியால் வளமையுடன் வாழ்கின்றவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர். தமிழ் உணர்வால் உந்தப்பட்ட திரு சிங்காரவேலுவின் நாடி நரம்புகளில் ஓடிக்கொண்டிருக்கும் தமிழ் குருதி அவரை வீறு கொண்டு எழச் செய்துள்ளது. அவர் தமிழால் பிழைப்பு நடத்துவோர் அல்லர். தமிழால் வளம் பெற்றவர்கள் எல்லாம் வாய்மூடி கிடக்கையில் தன்மான உணர்வுடன் தமிழை தாங்கி பிடித்திருக்கிறார். இது அவருடைய கன்னி முயற்சி. எப்படி சொல்லிக் கொண்டு போகிறார்கள்? இந்த பாராட்டு அனைத்துக்கும் பொருத்தமானவர் தான் சிங்காரவேலு. இந்த நூலை அந்த நாகசாமி 2018 எழுதியிருக்கிறார். அதன் பிறகு எழுந்தது 2020 வந்துருக்கு நினைக்கிறேன். 2020 வந்திருக்கிறது ஆங்கில நூல். அந்த ஃப்ராடு நாகசாமி 2018 எழுதுனது. அதுக்கு முன்னாடி அந்த ஃப்ராடு நாகசாமி 2012 ஒரு நூல் எழுதினார். அது என்ன நூல் தெரியுங்களா? மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட். மிக மோசமான நூல். பொற்கோ குதித்தெழுந்தார், தமிழன் குதித்தெழுந்தார். இங்கே அறிந்துரை வழங்கியிருக்கிற பு அரசேந்திரன் பேராசிரியர் குதித்தெழுந்தார். நாங்களெல்லாம் சந்தித்து சென்னையிலே கூட்டம், திருச்சியிலே கூட்டம். பேராசிரியர் கா நெடுஞ்செழியன் அவர் காலமாகிவிட்டார். பொற்கோ ராசேந்திரன் தான் இருக்காங்க. தமிழன்னர் ஒரு தனி நூலை எழுதினார். இந்த ராடு நாகசாமியை கண்டித்து ஒரு நூலே எழுதினார். அந்த எழுதின 2012 தமிழ் சமஸ்கிருத கண்ணாடி என்று ஆங்கிலத்தில் எழுதிய அந்த நபர் படுமோசமாக எழுதியிருப்பார். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். அது இந்த அதன் பிறகு அவருக்கு அவர்கள் அவாழ் வட்டாரம் மட்டுமல்ல ஆதரவு, இவாழ் வட்டாரம், திராவிட வட்டாரம், மாஸ்டர் விக்டோரியாவுடைய சொன்னால் இவாழ் வட்டாரமும் பேராதரவு. கலைஞர் கருணாநிதி ஆட்சியில்தான் தமிழ்நாட்டு தொல்லியல் துறை இயக்குநராக பதவி உயர்வும் பெற்றார், பணியும் மாற்றினார். நெருங்கிய நண்பர் கருணாநிதிக்கு. ஔவை நடராஜனை குறிப்பிட்டார்கள். ஔவை நடராஜன் இந்த மிரர் ஆஃப் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் நூல் எழுதி எல்லாரும் கண்டனம் செய்து கொண்டிருந்த பிறகும் நாகசாமியோடு கொஞ்சி குலாவி கொண்டிருந்தவர் ஔவை நடராசன். அவருடைய பிறந்த நாள்கள்லாம் போய் கொண்டாடிட்டு இருப்பார் அவங்க வீட்டிலே போய். துணிச்சல் வருதுல இங்கே நமக்கு ஆட்கள் நம்மளே இருக்காங்கல்ல. நீ உண்மையை சொன்னால் எங்களுக்கு ஒன்று போகல. தமிழ் மொழிக்கு நிகரான ஒரு மொழி, அது உருவான காலத்தில் தோன்றிய ஒரு மொழியை நிரூபித்து காட்டுவது. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது ஒரு அறிவியல். தமிழ் என்பது ஒரு கணக்கியல். ஞாபகம் செய்யுங்க, தெரிஞ்சவங்க தான் தெரியும். சரி, இப்போ புத்தகம்லாம் வந்துட்டு இருக்கு. தமிழ் என்பது ஒரு கணக்கு, எழுத்து என்பது ஒரு கணக்கு. எழுத்தின் மாத்திரைகள் என்பதும் அது மாறி வருவதும் கணக்கு. ஓரளவு தொல்காப்பியர் சொல்லியிருக்கிறார். அதை தாண்டி இப்பொழுது ஆய்வுகள் வருகின்றன, இளைஞர்கள் செய்கிறார்கள். தமிழ் என்பது பல பல மொழி போல ஒரு மொழி அல்ல. நான் பொதுவாக சொல்வதுண்டு, மொழி, இனம், தாயகம் மூன்றும் இயற்கையின் படைப்பு. விரும்பி யாரும் உருவாக்கிக்கிறது இல்லை. சொல்லுங்களை நிரூபித்து காட்டுங்களே, ஒரு மொழி எப்படி தோன்றியது, தமிழ் ஏன் எப்போ தோணுச்சு, என்ன நெருக்கடி, என்ன பிரச்சனை, நிரூபி பார்ப்போம். குரங்கிலிருந்து மனிதன் தோன்றிய காலத்தில் உழைப்பின் பாத்திரம் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். ஒரு கட்டுரை, ஃப்ரெட்ரிக் எங்கெல்ஸ், உழைப்பை பற்றி சொல்வதற்காக. குரங்கிலிருந்து மனிதனாக மாறும் அந்த இடைக்காலத்தில் உழைப்பின் பாத்திரம் பலதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் மொழி ஏன் எந்த நிர்பந்தத்தால் நெருக்கடியால் உண்டானது என்று தெரியவில்லை. அவர் தான் எழுதுறாரு. நாங்கள் அப்படி படைத்தார், இப்படி படைத்தார்னு சொல்லலை. கண்டுபிடிங்க,
திம்மரடியாக அப்படி வந்தது இப்படி வந்தது அவரை பார்த்தது இவரை பார்த்தது சொல்லாதீங்கன்னு சொல்கிறார். ஒன்றும் கிடையாது, அதுதான் சொல்கிறோம். அதை பார்த்து எழுது, இதை பார்த்து எழுது. அப்படி இதை ஒவ்வொரு குரல் பற்றியும் ஐயா சிங்காரவேலவர்கள் இதை மனசில் வச்சுருக்க மாற்றுக்கிறதுக்கெல்லாம் மொழி, இனம், தாயகம் ஒன்றும், இயற்கையின் படைப்பு, உலக உருண்டை ஒன்று, உலகம் ஒன்று, நமக்கு மட்டும் இல்லை ஒவ்வொருத்தருக்கும் அது இயற்கையாக உண்டாயிருக்கு, அவ்வளோதான். அதை செயற்கையாக மனுஷன் மாற்றிக்கிறான், ஆனாலும் இனம் மாறாமல் இருக்கு. இந்த தமிழ்நாட்டில் ஒரே தமிழ் இனத்தில் சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்கள் ஒரே காலத்தில், அதுக்கு மேலே பல சிற்றரசுகள் ஆண்டார்கள், அப்பொழுதும் தமிழ்நாடு தான் இது.